हाय फ्रेंड्स, वेलकम टू मुर्शीदा रेसिपीज। इन्नैक्कु नम्म चैनल्ल वाळैप्पू वच्चु नम्म हेल्तियान ओरु कूट्टु सेय्य पोरोम। चैनलुक्कुल्ल पोरदुक्कु मुन्नाडि एंगल चैनलुक्कु फर्स्ट टाइम पाक्कुरवंगा सब्स्क्राइब पण्णुंगा, सब्स्क्राइब पण्णिक्कोंगा, पक्कत्तुल इरुक्क बेल बटनै प्रेस पण्णुंगा, लाइक पण्णुंगा, शेर पण्णुंगा। वांग वीडियोक्कुल्ल पोगलाम। इप्पो नम्म वाळैप्पूवै इंद मादिरि कट् पण्णि தண்ணிக்கில் போட்டு நறுக்கி வச்சுருக்கிறேன். ஏன்னா கருத்து போகாமல் இருக்கிறதுக்கு தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாயில் கடாயை அடுப்பில் வச்சாச்சு. கடாய் நல்லா காஞ்சோடனே நம்ம நல்லெண்ணெய் ஒரு 3 டீஸ்பூன் அளவு நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நமக்கு சூடாயிருச்சு. தாளிக்கிறதுக்காக கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துடலாம். இப்போ கடுகு பொரிஞ்சு வரும், வரமிளகாய் வரும், 3 சேர்த்துடலாம். அது கூடவே தாளிக்கிறதுக்கு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துடலாம். நறுக்கி வச்சுருக்க 10-15 சின்ன வெங்காயத்தை இப்படி நறுக்கி போட்டுடலாம். இப்போ சின்ன வெங்காயம் சேர்த்தவொடனே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி இந்த வெங்காயத்தை வணக்கிக்கலாம். ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் சேர்த்தவொடனே நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் நமக்கு நல்லா வணங்கி வரட்டும். இப்போ நமக்கு வெங்காயம் வணங்கிடுச்சு. இது கூட நறுக்கிய 2 தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்தவொடனே வணக்கி விட்டுக்கோங்க நல்லா. இப்போ தக்காளி வணங்கிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற வாழைப்பூவை இதில் சேர்த்துடலாம். வாழைப்பூவில் நடுவில் ஒரு நார் இருக்குங்க. நார் கூட சேர்ந்து ஒரு நல்ல ஒரு திக்னஸ்ஸாக ஒரு இது ஒரு இலை மாதிரி இருக்கும். அதையும் நம்ம எடுத்துட்டோம்னா வாழைப்பூ நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிட்டாங்கன்னா ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. அடிக்கடி நம்ம வாழைப்பூ இந்த மாதிரி செஞ்சுக்கணும். அடுத்ததான் நம்ம தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்தவொடனே நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நமக்கு வாழைப்பூ நல்லா வணங்கிக்கிட்டு இருக்கட்டும். நம்ம ஒரு குக்கரில் பாசிப்பருப்பை 100 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு நான் எடுத்துருக்கிறேன். ஒரு 10-15 சின்ன வெங்காயம், 5 பல் பூண்டு, கொஞ்சம் ஜீரகம் போட்டு மஞ்சள்தூள் போட்டு இந்த 2 விசில் விட்டு எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம வாழைப்பூ இன்னும் கொஞ்சம் நமக்கு வணங்கிக்கிறட்டும். இன்னும் 2 தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு வாழைப்பூ வணங்கிருச்சு. நம்ம வேக வச்ச பருப்பை நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பருப்பை ஊற்றினவுடனே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பருப்பை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு கொதி வரட்டும். நம்ம அதுங்களாட்டி நம்ம தேங்காய் ஜீரகம் அரைச்சி எடுத்துக்கலாம். 2 சில்லு தேங்காவை மிக்ஸி ஜாரில் நான் சேர்த்துருக்கிறேன். இது கூட நம்ம ஒரு 5 பச்சை மிளகாய் நம்ம எடுத்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ ஜீரகம் தேங்காய் பச்சை மிளகாய் 3 நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்காமல் கொஞ்சம் லைட்டாக கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. இந்த பதத்துக்கு இருந்தால் போதும். இப்போ நம்ம கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கூட்டில் பெருங்காயத்தூள் சேர்த்தோடனே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. ஒரு கொதி வரட்டும். இப்போ நமக்கு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் ஜீரகத்தை இதில் ஊற்றிடலாம். இப்போ தேங்காய் ஜீரகத்தை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஊற்றினதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இந்த கூட்டை நம்ம அடிக்கடி இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. பெண்களுக்கு மிகவும் நல்லது. கொதி வந்துருச்சு நமக்கு. கர்ப்பப்பைக்கு மிகவும் நல்லது. வயிற்று வலி, சூடு பிடிக்கிறது, வயிறு சூடு பிடிக்கிறது, பெண்களுக்கு வெள்ளை போகிறது, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க அடிக்கடி நம்ம வாழைப்பூ எடுத்துக்கிறது வந்து பெண்களுக்கு ரொம்பவும் மிகவும் நல்லது. அதே மாதிரி ஆண்களும் எடுத்துக்கலாம். சிறுநீரக கற்கள் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த வாழைப்பூ ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட.
துவர்ப்பு தன்மையே இல்லாமல் இந்த மாதிரி கூட்டு செஞ்சு சாப்பிட்லாம், சில நேரங்களில் பொரியல் செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ நமக்கு ஃபைனலாக ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை நம்ம தூவி இறக்கிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் என்னோடய வீடியோ